கண்ணு இப்படியே தானா அப்படியே தான் எல்லாத்துக்கும் பட்டர்ஃப்ளை வந்து எங்க யச்சி குட்டிக்கு வாங்க வாங்குனது அடுத்ததா ராகேஷ்க்கு பூனாக்காவுக்கு ஃபுட்பால் A few moments later. அது முக்கியம் இல்ல நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும் சினிமால பாத்துருப்ப டிவில பாத்துருப்ப ஏன் கூண்டுல கூட பாத்துருப்ப கண்ணெல்லாம் இப்படியே வாங்கியிருக்கேன் எல்லாமே வீட்டில் போய் கட்டுறேன் முடிஞ்சதுப்பா பட்டர்ஃப்ளை வந்து எங்க யச்சி குட்டிக்கு வாங்க வாங்கினது அங்க முன்னாடி சென்னை சில்க் முன்னாடி வச்சுட்டு இருந்தாங்க அவளுக்கு தான் இந்த பேட்மிட்டன் வந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே அண்ணனை கொண்டு தங்கச்சி கொண்டு ரெண்டு பேட்மிட்டன் இது சின்னதா இருக்கறனால அது ஏதோ கொடுத்துக்கறாங்க ஆமா இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்த இது கொடுத்திருக்காங்க காருக்கு காருக்கு அதுக்கு அப்புறம் பேட் போய் என்ன மாதிரியே இருக்குமா பேட் உன் கலர் உனக்கு மேட்ச் ஆவே எடுத்துட்டேன் இது சின்ன பேட்டா இருக்கு ரெண்டு பேர்த்துக்குமே ரெண்டு கைக்கு அழகா சூப்பரா விளையாடலாம் அப்படினு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே இது வாங்கி இருக்கு சரியா சரி இது எடுத்து வைங்க அடுத்ததா ராகேஷ்க்கு பூனாக்காவுக்கு ஃபுட்பால் ஆமா வைத்தா நம்ம ஏத்து பாத்து
சரி இதான் ரொம்ப நாளா நீ கேட்டுக்கிட்டே இருந்த அதுவும் வாங்கியாச்சு. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நம்ம அச்சுக்குட்டிக்கு டாக்டர் செட். இரு இரு தரேன் போ. அதுக்கு அடுத்ததான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பூனாக்கெலாம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி வச்சுருக்கேன். இது எல்லாருமே விளையாடலாம். இது வந்து ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த எலிஃபண்ட்டை இந்த ரிங்கை வந்து அதுக்கு மேலே போட்டு விளையாடணும். இது வந்து சூப்பராக இருக்கும் பாருங்க. இதில் இருக்கிற மாதிரியே தான் நமக்கு விளையாடணும். இது ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இருக்கும். ஆ சரி அது தனியாக நீ மாற்றி வச்சுக்கோ. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த நமக்கு முட்டிலெல்லாம் போடுற அந்த பேடு மாதிரி சைக்கிள் ஒட்டி பழகணும். அச்சுக்கு சைக்கிள் ஒட்டி பழகும் போது இதை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வேற வாங்கியிருக்கேன். இது வந்து ராகேஷுக்குன்னு தனியாக வாங்கியிருக்கேன். ஸ்கேட்டிங் போடும்போது அவனுக்கு முட்டியில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது இது அண்ணனுக்கு இது பெருசு. இதுதான் உனக்கு. இது சாக்ஸ் மாதிரி இருக்கு பாரு. சரியா முஞ்ச பாரு. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செவன் ஸ்டோன் விளையாடுறதுக்காக இது வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது இதில் வந்து இன்னும் பக்கத்து வீட்டில் இருக்கிற குழந்தைங்களும் இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து செம கேமாக செவன் ஸ்டோன் செட் பண்ணி விளையாடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கோம். இது இதையும் விளையாண்டு பார்க்கணும். ஆக்சுவலாக நம்ம கல் வச்சு தான் ஸ்டோன்ஸ் வச்சு தான் விளையாடுவோம். இது கொஞ்சம் வெரைட்டியாக இருக்கட்டும். இது ரேட்டும் கம்மின்றனால நான் வந்து இதை வாங்கிட்டேன். அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகேஷ் எனக்கு ஒன்று வாங்கி கொடுத்தா. மா நீ இதை ஊதி இதில் எக்ஸசைஸ் பண்ணுமா, அப்போ இனியும் உடம்பு கம்மி பண்ணி நல்லா ஜிம் பாடி ஆயிடுவேன்னு இது வந்து ராகேஷ் எனக்கு ரெஃபர் பண்ணி கொடுத்தேன். சரி அவனுக்கு வேண்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்கு மட்டும் இல்லைங்க, இந்த பாப்பாவுக்கும் கூட தான், ரெண்டு பேருக்கு சேர்த்து தான் இது. இது வந்து நீ குதிக்கிறதுக்கு இல்லை, நாங்கள் ரெண்டு பேரும் அதில் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பொம்மைங்க வாங்கி நாலு பொம்மைங்க வாங்கியிருக்கேன். இது வந்து 80 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று தான் வாங்கலான்னு பார்த்தேன். பட் இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு விளையாடுவாங்க அப்படின்றனால நாலு வாங்கியிருக்கேன். அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா குளோபஸ். இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எப்படின்னா இதை வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நான் வாங்கியிருக்கேன். எப்படி எர்த்து இது இந்தியா இந்தியா எங்க இருக்கு, இங்க இருக்கு, இந்தியா இருக்கு, அதுக்கடுத்து அமெரிக்கா இருக்கு. பெருசு இருந்தது. நான் இப்போதைக்கு இவங்களுக்கு வந்து சின்னதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதையே வாங்கிட்டேன். நம்ம வீட்ல இது மட்டும் தான் இல்ல, இப்போ இதுவும் வந்துருச்சு. வெரி குட், சூப்பர். சரி இதுவும் இருக்கட்டும். அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபன் வீல் மாதிரி இதை வந்து சுற்றி விட்டு கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வாங்கி வச்சுருக்கேன். இது லேர்னிங் வீல். இதில் வந்து படிக்கிறதும் இருக்குது. மெயினாக நம்ம அச்சுவுக்கும் ராகேஷுக்கும் இது கொஞ்சம் ஃபன்னாக லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வாங்கியிருக்கேன். அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வாட்டர் கேம். இது வந்து ஆல்ரெடி நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்குமா இருக்கும். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேம்னா இது ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து கலர்ஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இது வந்து அச்சு வேணும் அப்படின்னு கேட்டனால அச்சு சாக்காட்டில் இதை நானும் வாங்கிட்டேன். வச்சுக்கோப்போ, நம்மளுக்கு எதுவும் விளையாடுறதுக்கு தரமாட்டேங்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அனிமல்ஸ். இதில் வந்து 6 அனிமல் சீரியஸ் இருக்கும். நம்ம வந்து செட் பண்ணும் இதில் இருக்கிற பாக்ஸு. இதை வந்து நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தனியாகவே இது எப்படி விளையாடி சேலஞ்செலாம் பண்ணி கூட இதில் விளையாடலாம். அதுக்காக இதை வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு, எப்படி தான் இருக்கும். இதையும் ஓப்பன் பண்ணி நான் விளையாடி காட்டுறேன். இதை வந்து இவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபன் மாதிரி கொடுத்து இதை டார்கெட் மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ணி இதெல்லாம் செட் பண்ணுங்கடான்னு சொல்லி ஒரு கேமாக விளையாடலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் போர்டு வாங்கியிருக்கேன். இவங்க எல்லாரும் விளையாடுறது டைம் போக இந்த இருக்கிற லீவில், இனி அடுத்து லீவா என்னன்னு தெரியல, ஒருவேளை லீவ் விட்டாங்கன்னா இவங்களை இதுலயே பாடம் நடத்தி நம்ம அப்படியே இது பண்ணிடலாம், பிச்சு எடுத்துடலாம் அப்படின்னு. குச்சி எடுத்து டேய் சரிடா கட் பண்ணி எடுக்கிற இரு. இது ஒன்று தான் இல்லாமல் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா எங்கள் பெரியவங்களுக்கு வந்து மேக்ஸுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நோட்டில் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணும்போது பேப்பர் தான் வேஸ்ட் ஆகும். அக்காவுக்கு மேக்ஸ்லாம் தெரியும்டா. இந்த டைம் அக்கா மேக்ஸில் 86 மார்க் வாங்கியிருக்காங்க தெரியுமா.
ஒண்ணு வாங்கி இருக்கேன். இது வந்து ராகேஷுக்கு ஒரு வாட்சி கிடைச்சிருச்சா. அப்புறம் அதுக்கப்புறம் சாக் பீஸ் ஒன்று வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம சாக் பீஸ் செஞ்சுருக்கோம், இருந்தாலும் இதை சாக் பீஸை வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னு இதை வந்து வாங்கியிருக்கேன். இதில் வந்து எழுதி எழுதி இவங்கள எழுதி பொடியில் வச்சு அடி பிச்செடுக்க போகிறோம் பாருங்க. அவ்வளோதான். இதோட இன்னொன்று என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த வருஷத்துக்கு ஒரு கேலண்டர் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ அவ்வளோதான், இதோட முடிஞ்சுது. கையிலே வச்சுக்கிறியா? வச்சுக்கோ. அவ்வளோதான், வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு விளையாடுறான் பாரு. கொண்டாடங்க. எப்படி இடம் செட் ஆயிடுச்சு? இப்போ நாங்கள் வந்து இந்த இந்த ஐட்டம் எல்லாமே வாங்கியிருக்கோம். இதெல்லாமே வந்து கிளியராக காட்டியிருக்கேன் பாருங்கள். ரெண்டு பொம்மை, ஒரு செவன் ஸ்டோன், அப்புறம் ஒரு ரிங்கு, அப்புறம் ஒரு குளோபஸ், அப்புறம் ஒரு வாலிபால், வாலிபால்னு சொல்லலாம், ஃபுட்பால்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது ஒரு பாக்ஸஸ். இது என்னது? பசில்ஸ் இல்லை, பிக்சர்ஸ், பிக்சர் பிளாக்ஸு. அதுக்கப்புறம் ரெண்டு வாட்ச் வாங்கியிருக்கோம். ஒரு போர்டு வாங்கினது தான் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது, ரொம்ப சின்னதாக போச்சு. ஸோ சேடு, வாங்கினதுலேயே இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்கடுத்து இது வந்து வாட்டர் ஃப்ளோ. அதுக்கடுத்தது வந்து டாக்டர் செட்டு. இதில் என்னென்ன இருக்குதுன்னு அப்புறமா நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபன் வீலு. இந்த ஃபன் வீலு வச்சு எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அப்புறம் ரெண்டு வந்து இந்த இதுக்கு முட்டிக்கு போடுற அந்த பேடு, அதோட பேட்மிட்டன். இது வந்து ஜிம் பால். இது இதுதான் இன்றைக்கி வந்து இந்த நாங்கள் இப்போ இந்த 10 days லீவு அப்படின்றதுக்காக அது கூட படிக்க வைக்கிறதும் ஒன்று. ஆ, இந்த பட்டர்ஃப்ளை. இதை வச்சு விளையாடவும் வைக்கணும், படிக்கவும் வைக்கணும் இந்த 10 லீவில். இதைத்தான் நாங்கள் வந்து இந்த ஒரு வாரம் பண்ண போகிறோம். எது ஓப்பன் பண்ணுவியாமா? இரு. எங்களோட சின்ன ஷாப்பிங் வந்து முடிஞ்சது. இதோட நாங்கள் வந்து இன்னைக்கு கிளம்புறோம். இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை.